வரணி செட்டிவேரம் கண்ணகி அம்மன் சப்பரத விசேட நேரலை ஒளிபரப்பு எதிர்வரும் 16 திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு நேரலை ஆரம்பம். வரணி சிட்டிவரம் கண்ணகி அம்மன் ஆலய ரதோத்சவ நேரலை சிட்டிவரம் மற்றும் சிட்டிவரம் கண்ணகி அம்மன் டெம்பிள் யூடியூப் அலைவரிசையிலும் நேரலையாக கண்டுகளிக்கலாம். எதிர்வரும் 17 திகதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் ரதோத்சவ நேரலை உங்களை நாடி வருகிறது. தீர்த்தோத்சவ நேரலை 18 திகதி காலை 7:30 மணி முதல் ஒளிபரப்பாக உள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை போலீசார் துப்பாக்கி முனையிலே அச்சுறுத்திய வழக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்வதை விடுத்து மேலும் 4 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அப்பாவி உறுப்பினர்களை போலீசார் கைது செய்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மகளிரணி தலைவி வாசுகி சுதாகர், மகளிரணி செயலாளர் கிருபா கிரிதரன் மற்றும் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தீவன் திலீசன் ஆகியோர் உட்பட 4 சந்தேக நபர்களை போலீசார் நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் சார்பில் நாங்கள் முற்பட்டு எமது வாதங்களை தெரிவித்திருந்தோம். இங்கு சட்டத்தை மீறியது வழக்கு தொடுநர் தரப்பான போலீசாரே தவிர தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்கள் அல்ல என்ற விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்துக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டி எமது வாதங்களை முன்வைத்திருந்தோம். எமது வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் 4 சந்தேக நபர்களையும் பிணையிலே விடுவித்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இத்தகைய கைதுகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு உறுப்பினர்கள் நெருங்கி செயற்படுவதை தடுப்பதற்குத்தான் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் அதனுடைய இயந்திரமான காவல்துறையும் இத்தகைய பொய் வழக்குகளை சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற விடயம், இந்த பொய் வழக்குகள் எங்களுடைய உரிமைக்கான உத்வேகத்தை அதிகரிக்குமே தவிர ஒருபொழுதும் குறைக்க போவது கிடையாது.